செப்டம்பர் 13, 2022 செவ்வாய்க்கிழமை. இந்து தமிழ் திசை நாளிதழ். புதுமடம் ஜாஃபர் அலி எழுதிய முஸ்லிம் உள் இடஒதுக்கீடு சட்ட மறுசீரமைப்பு நடக்குமா, நடுப்பக்க கட்டுரை. முஸ்லிம்களுக்கான தனி இடஒதுக்கீடு கோரி இந்திய சுதந்திரத்திற்கு பின் முஸ்லிம் லீக் குரல் எழுப்பியது. அது மிகவும் சன்னமாகவும் வலிமையற்றதாகவும் இருந்தது. ஒன்றுபட்ட முஸ்லிம்களுக்கான இளைஞர் அமைப்பு 1995 வீரியமாகவும் அழுத்தமாகவும் இடஒதுக்கீட்டுக்காக குரல் எழுப்பிய போது தமிழகத்தின் 2 பெரும் கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் அதை பரிசீலிக்க முன்வந்தன. 2006 சட்டப்பேரவை தேர்தலின் போது முஸ்லிம்களுக்கான தனி இடஒதுக்கீட்டுக்கு ஆணையம் அமைத்தது அதிமுக. கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு 2007 செப்டம்பர் 15 அன்று பிற்படுத்தப்பட்டோருக்கான 30% இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீடாக 3.5% முஸ்லிம்களுக்கும் 3.5% கிறிஸ்தவர்களுக்கும் வழங்கியது. இதை செயல்படுத்துவதற்கு ஆய்வு மேற்கொண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடம் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிபதி ஜனார்தனம் ஆணையத்துக்கு அரசு உத்தரவிட்டது. முன்னதாக 1982 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அம்பா சங்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட 2வது பிற்படுத்தப்பட்டோர் நலக்குழு இடஒதுக்கீடு தொடர்பாக அரசுக்கு சில பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கலாம் என ஜனார்தன ஆணையம் பரிந்துரைத்தது. ஒருங்கிணைந்த ஆந்திரத்தில் மறைந்த முதல்வர் ராஜசேகர் ரெட்டி முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கினார். ஆந்திரத்தில் ஏற்கனவே 46% இடஒதுக்கீடு அமலில் இருக்கும் நிலையில் முஸ்லிம்களுக்கென 5% தனி இடஒதுக்கீடு அளித்தால் மொத்த இடஒதுக்கீடு 51% உயரும். அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதாக அமையும் என்றும் புள்ளி விவரங்களும் சரியாக இருக்காது என்று கூறியும் 5% இடஒதுக்கீட்டை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து உத்தரவிட்டது. பிறகு புதிய ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்றி முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த பின்னணியில் 1982 அம்பா சங்கர் அறிக்கையின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு 2007 தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்ற கேள்வி உள்ளது. கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 3.5% இடஒதுக்கீட்டை ஆராய்ந்த கல்வியாளர்கள் கிறிஸ்தவ சமூகம் இழப்பை சந்திக்கக்கூடும் என்பதால் தங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை என்று கூறி உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என அரசிடம் கேட்டுக்கொண்டனர். ஆனால் முஸ்லிம் தலைவர்களோ தங்களுக்கு வழங்கப்பட்ட 3.5% உள் இடஒதுக்கீடு குறித்த சரியான புரிதல் இல்லாமல் முஸ்லிம்களுக்கு சிறப்புக்குரிய காரியத்தை செய்து கொடுத்தது போல் அரசியல் செய்துவிட்டனர். முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த நலன்களை பற்றி சிந்திக்காமல் தங்கள் கட்சிக்கான அரசியல் லாபம் குறித்து சிந்தித்ததன் விளைவால் இப்படியொரு நிலை ஏற்பட்டுவிட்டது. 2007 முஸ்லிம்களுக்கு உள் இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்ட சில ஆண்டுகளிலேயே குளறுபடிகள் தொடங்கிவிட்டன. வேலைவாய்ப்பு சுழற்சி முறையை காரணம் காட்டி முஸ்லிம்கள் மொத்தமாக ஏமாற்றப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இஸ்லாமிய கல்வியாளர்கள் மத்தியில் எழுந்ததைத் தொடர்ந்து அப்போது தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதியை சந்தித்து முறையிடப்பட்டது. ஆகவே தனி இடஒதுக்கீட்டை கண்காணிக்க தலைமை செயலாளர் தலைமையில் 8 பேர் கொண்ட உயர்மட்ட குழு 2011 ஜனவரி 29 அன்று அமைக்கப்பட்டது. அதன்பின் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட இக்குழு தொடரவில்லை. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று முக ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த பிரச்சினை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் எம் ஹெச் ஜவஹிருல்லா பேசினார்.
உள் இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் இன்று வரை அரசு பணியில் தேர்வானவர்களின் விவரம் குறித்து கேட்டால் அரசு தரப்பில் எந்த பதிலும் தரப்படவில்லை. இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதேபோல் காயிதே மில்லத்தின் பேரனும் கல்வியாளருமான எம்ஜி தாவூத் மியாகான் முதல்வருக்கு 2022 செப்டம்பர் 1 அன்று எழுதிய கடிதத்தில், சிறுபான்மை இனத்தை சேர்ந்த மக்களின் முன்னேற்றத்திற்கு உதவ உருவாக்கப்பட்ட உள் இடஒதுக்கீடு சட்டத்தால் முஸ்லிம் சமூகத்துக்கு இழப்புகளே அதிகம். ஆகவே அரசின் தூய்மையான நோக்கம் நிறைவேறும் வகையில் 3.5% இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை மறுசீரமைப்பு செய்யுங்கள் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்திய அளவில் அரசு பணிகளில் 3.2%, கல்வி சுகாதார துறைகளில் 3.5%க்கும் மேலாகவும் முஸ்லிம்கள் உள்ளனர் என்று நீதிபதி சச்சார் அறிக்கை கூறுகிறது. தனி இடஒதுக்கீடு ஆணையில் உள்ள நியமனங்கள் அல்லது பதவிகள் என்கிற வாசகம் சுழற்சி முறை போன்றவற்றை கடந்து முஸ்லிம்களுக்கு 2%க்கும் குறைவாகவே இடஒதுக்கீடு கிடைத்து வருகிறது என்பதை தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தின் விளம்பரங்கள், தேர்வாணையம் வாயிலாக தேர்வானவர்கள் குறித்த பட்டியலை பார்க்கும்போது தெரிந்து கொள்ள முடிகிறது. பிற்படுத்தப்பட்டோருக்கான 30% இடஒதுக்கீட்டில் 3.5% ஒதுக்குவதற்கு பதிலாக பொது பட்டியலான 31% இடஒதுக்கீட்டில் தகுதி அடிப்படையில் தேர்வானவர்களையும் இணைத்து நியமனம் செய்யப்படுவதால் அத்தொகுப்பில் இருந்து கூடுதலாக கிடைத்த பணிகளும் கிடைப்பதில்லை. நிலுவையில் 100 நியமனங்கள் உள்ள இடத்தில் 3.5% அடிப்படையில் 3 பேர் மட்டுமே நியமிக்கப்படுவர். 0.5 இருப்பில் இருக்கும். அடுத்த நியமனத்தின் போது அது கேரி ஃபார்வர்ட் முறையில் சேர்க்கப்பட்டு 100 பேர் நியமனத்தில் 4 பேரை முஸ்லிமாக நியமிக்க வேண்டும். ஒரு நியமனத்தில் நிலுவையை சரி செய்ய முடியாமல் போனால் அடுத்த நியமனத்தில் விடுபட்டதை சேர்த்து அதே சமூகத்து ஆட்களை நியமிக்க வேண்டும் என்பது நீதிமன்ற வழிகாட்டுதலாகும். இப்படி எந்த விதிமுறைகளும் முறையாக பின்பற்றப்படாமலேயே முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளது. இச்சட்டத்தினால் 20,000க்கும் அதிகமான அரசு பணிகளை முஸ்லிம்கள் இழந்திருக்கக்கூடும் என்கிறார் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர். சில கல்வி நிலையங்களில் முஸ்லிம்கள் நுழைய முடியாத சூழல் இருந்தது. அங்கு அவர்கள் சேர முடிவது மட்டுமே இந்த தனி இடஒதுக்கீட்டால் கிடைத்தது. அண்மையில் தெலங்கானாவில் நடந்த பாஜக தேசிய குழு கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, சிறுபான்மை இன மக்களின் கல்வி பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கு பல திட்டங்கள் அரசின் பரிசீலனையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீட்டை பின்பற்றும் மாநிலம் தமிழகம். சமூக நீதி அடிப்படையில் ஆட்சி அமைத்திருக்கும் முதல்வர் MK ஸ்டாலின் மற்ற மாநிலங்களுக்கும் இந்த மாதிரியை எடுத்துச் செல்லும் வகையில் முஸ்லிம்களுக்காக வழங்கப்படும் உள் இடஒதுக்கீட்டு சட்டத்தில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும்.